Hi friends, welcome to Gayu Tailoring Channel. In this video, we will talk about tailoring video. We will talk about the tips. We will talk about our channel. Subscribe and click the bell icon. We will talk about the video. Okay, we will talk about the video. கோலமாவு எப்படி வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கோலமாவு நம்ம வந்து கடையில வாங்குறப்போ எப்படி பார்த்து வாங்குறதுன்னா இந்த மாதிரி பாருங்க. இந்த கலர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவும் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இது அப்படி நான் செய்றேன். ஆனா அழகா வருது. இதே மாதிரி தான் நம்ம கோலமாவு இருக்கணும். அத விட்டுட்டு இங்க பாருங்க. இது ஒரே கட்டி கட்டியா இருக்கு பாருங்க. இப்படி புடிச்சாலே ஒரு கட்டி மாதிரி வரும் அதே மாதிரி நம்ம வாங்க கூடாது இதே மாதிரி தான் வாங்கணும் நீங்க கடையில போறப்போ இதே மாதிரி பார்த்து வாங்குங்க உங்களுக்கு அப்படி இது பார்த்து வாங்க தெரியலனா இத வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க ஒரு துர்நாற்றம் வரும் அது வந்ததுன்னா இது வந்து பழைய கோலமாவு அது இதுல வராது ஏன்னா இது புதுசு அதனால இதுல வராது இதுல லைட்டா வரும் அத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிரலாம் எது புதுசு பழசுன்னு ஏன் நம்ம புதுசு பழசுன்னு வாங்கணும் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்திர வேண்டியதானே அப்படினு நீங்க கேட்கலாம் அது வந்து இது வந்து நீங்க போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க கோலம் போடிங்கனா அடிக்கிறதுக்கு இந்த மாவு தான் ஈஸியா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாவு தான் இது நான் உங்களுக்கு போட்டு காட்றேன் எவ்வளவு அழகா விழுது பாருங்க இப்படி அழகா விழுந்தா சீக்கிரம் நம்ம கோலம் போட்டு முடிச்சிரலாம் இப்ப பாருங்க இது 1 இயருக்கு முன்னாடி வாங்குனது எப்படி பாருங்க இத பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திப்பி திப்பியா இருக்கு பாருங்க இதே மாதிரி இல்ல இப்போ இத நான் போட்டு கட்டறேன் பாருங்க எப்படி விழுது பாருங்க அங்கங்க எட்டி எட்டி தான் விழும் ஒரு அழகாவே விழாது இதுதான் இதுக்கு டிஃபரண்ட் இதே மாதிரி இருக்கதுனால நாம ஈஸியாவும் போட்டு முடிக்கலாம் நமக்கு டைமும் சேவ் ஆகும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் சில கடையில மூட்டையில கோலமாவு வச்சிருப்பாங்க கலர் கோலமாவு அது கூட பாக்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அது நல்ல கோலமாவு இல்லன்னு சொல்லிட்டு நம்ம வாங்காம வந்துறோம் அப்படி செய்ய கூடாது அது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும் நம்ம நிழல்ல காய வச்சிட்டு நம்ம போட்டோம்னா சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு அதையும் போட்டு காட்டுறேன் இப்போ நான் அதே மாதிரி மூட்டையில வாங்குனது தான் இந்த கோலமாவு இது ரொம்ப அழகா வரும் இது இன்னும் கொஞ்சம் காயணும் இது நான் லைட்டா தான் காய வச்சிருக்கேன் அதனால தான் இப்படி இருக்கு இது இன்னும் கொஞ்சம் காய வச்சா இன்னும் சூப்பராவே இருக்கும் இதே மாதிரி நீங்க கடச்சாலும் வாங்கிடுங்க அது நல்லா தான் இருக்கும் மஞ்சள் ஆரஞ்சு மாதிரி லைட் கலர்லாம் வெள்ளை கோலமாவை நல்லா சலிச்சி எடுத்துக்கிட்டு அதல கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கலர் மாவை கலந்து நீங்க வந்து கையில வந்து புடிச்சா உருண்டை புடிக்கிற மாதிரி பதத்துக்கு நீங்க வந்து எடுத்துக்கணும் தண்ணி ஊத்தி நல்லா கலந்துடணும் கலந்துட்டு அத வந்து ஒரு பேப்பர்ல நிழல்ல காய போட்டு நல்லா காய வச்சுக்கணும் அது காஞ்சதுக்கு அப்புறம் அதையும் சலிச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே டார்க் கலரா இருந்தா மணல்ல நல்லா காய வச்சி சலிச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கலர் அதல போட்டு நல்லா கலந்துக்கங்க அதையும் நிழல்லயே காய வச்சி நீங்க எடுத்து வச்சுக்கங்க இத நம்ம காய வச்சதுக்கு அப்புறம் கலர் கம்மியா இருந்துச்சுனா நீங்க இன்னும் கொஞ்சம் கலர் அதல வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நீங்க வந்துட்டு மணல் நல்லதா இல்ல மாவுல கலக்குறது நல்லதா அப்படினு கேட்டா நீங்க மணல்ல கலக்குறது தான் நல்லது இருந்தாலும் நீங்க மஞ்சளும் ரோஸும் வெள்ளை மாவுல தான் கலக்கணும் அப்பதான் அது பார்க்க அழகா இருக்கும் உங்களுக்கு போறிறதுக்கு நல்லா இருக்கும் கலர் மாவு கலக்குறது பத்தி எல்லாருக்குமே தெரியும் இது தெரியாத பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இத பத்தி நாம இன்னும் கலக்குறதலாம் பத்தி நாம பார்க்க போறோம் இது எப்படி கலக்குறதுனா இப்போ வந்து நாம காபி தூள் வந்து பிரவுனுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி செங்காமட்டை அரைச்சி வச்சு அந்த செங்காமட்டையோட கருப்பு கலந்தோம்னா அது வந்து பிரவுன் கலர்ல வரும் பிங்க் கலரும் yellow கலரும் கலந்தா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் கிடைக்கும் நம்ம கலர் எப்படி எல்லாம் கலக்குறது எப்படி பார்த்து வாங்குறதலாம் நாம பார்த்தோம் இந்த வீடியோல நாம அடுத்த வீடியோல தையல் பத்தி நிறைய வீடியோ பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் உங்க கமெண்ட்ட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க थैंक यू